வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்று நிலை கொண்டுள்ள யாஸ் புயல் நாளை மறுநாள் மேற்கு வங்கம் வடக்கு ஒடிஷா இடையே கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவின் வடக்கு கடலோர பகுதிகளிலும் சிக்கிம் மாநிலத்திலும் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை துறையின் தேசிய முன்னறிவிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை அடுத்து புயல் பாதிப்புகளை எதிர்கொள்ள எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒடிஷா, ஆந்திரா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, புயல் காலத்தில் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், தடுப்பூசி செலுத்தும் மையங்கள் ஆகியவற்றுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அத்தியாவசிய மருந்து பொருட்களை போதிய அளவு இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். புயலின்போது தற்காலிக மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகளை வேறு இடங்களுக்கு மாற்ற தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 2 நாட்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை கையிருப்பில் வைத்துக் கொள்ளுமாறும் அவர் கூறினார். ஆக்ஸிஜன் உற்பத்தி மையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் கப்பல்கள், மீன்பிடி படகுகள், துறைமுகங்கள் மற்றும் எண்ணெய் நிறுவனங்களின் பாதுகாப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மீனவர்களை கரைக்கு திரும்ப அழைத்து வருவது, தாழ்வான இடங்களில் வசிப்பவர்களை அப்புறப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் அவர் விவாதித்தார். கிராம பஞ்சாயத்துகள் மூலம் உள்ளூர் மொழிகளில் மொபைல் போன், தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள் வாயிலாக மக்களுக்கு புயல் குறித்த தகவல்களை அளிக்குமாறும் அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டாா்.